அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம், அறிவியல் அறிவோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங், பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் குவெஸ்டின்ஸ், மிகப்பெரிய கேள்விகளுக்கு மிக சுருக்கமான பதில்கள் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின புத்தகத்தோட சில பகுதிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான கேள்வி, அவர் ஆரம்பத்திலே கேட்ட கேள்வி என்னென்னா, இஸ் தேர் அ காட், கடவுள் இருக்கிறாரா இல்லையா? பெரும்பாலான அறிவியல் நம்பிக்கை உள்ளவங்க இல்லாட்டினா ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்களுக்கு எப்பொழுதுமே இது இரண்டுக்கும் இடையில் ஒரு கருத்து போட்டி இருக்குது. கடவுள் இருக்காரா இல்லையா, ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாலே அதை வந்து ஒரு ஆன்மீகத்தோட ரிலேட் பண்ணி அதை வந்து கடவுளை இருக்காரா இல்லையான்ற ரிலேட் பண்ணுற ஒரு காலங்காலமாக பல்லாயிரம் வருஷமாக இந்த தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானி இந்த நூற்றாண்டோட. அப்படிப்பட்ட விஞ்ஞானி என்ன கருத்து இதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்கிறார், கடவுள் தான் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்தார், கடவுள் என்னோடு தினமும் இருக்கிறார், நான் என்ன செய்கிறேன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன்ன்ற என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்ற ஒரு விஞ்ஞானின்றதுனால அது அவருடைய நம்பிக்கை. அவர் நம்பினால அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது இல்லை, அவர் நம்பாதனால மற்றவங்கள்லாம் அதை நிராகரிச்சாங்கன்றது இல்லை. இது வந்து தனிப்பட்ட அவங்களுடையது. அறிவியல் பூர்வமாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொன்னார் அப்படின்றது மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து யாரையும் தாக்குவதற்கோ இல்லை நம்பிக்கை உள்ளவங்க இல்லை நம்பிக்கை இல்லாதவங்களை மட்டுப்படுத்துவதற்கோ கிடையவே கிடையாது. அந்த புத்தகத்தில் என்ன ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதியிருக்காருன்றதை மட்டும்தான் நான் சுருக்கமாக சுவாரஸ்யமாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் மனித இனம் வந்து உருவான போது சில விஷயங்கள் விண்வெளியில் நடக்கும். வானத்தில் பார்க்குறாங்க, திடீர்னு ஒரு பெரிய வட்டமாக ஒரு நிலம் உருவாகுது இருக்குது, திடீர்னு அந்த நிலா கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருது, திருப்பி பார்த்தீங்கன்னா அமாவாசைன்னு வருது, காணாம போயிருது நிலா, திருப்பி அப்படியே ஆரம்பத்தில் திருப்பி பௌர்ணமி பெருசாக வருது, திடீர்னு பார்த்தா அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் வரும்போது திடீர்னு சூரியனே காணாமல் போயிருது, திடீர்னு சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்குது. இது எல்லாமே ஒரு விசித்திரமான நடவடிக்கைகளாக இருக்குது. அந்த காலங்கள் ஆதி மனிதர்களுக்கு இதோடைய அறிவியலோ இது என்ன காரணத்தினால நடக்கின்றது விளங்கக்கூடிய அறிவு கிடையாது. அதனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னால் இயல முடியாது, தன்னால் அறிய முடியாததை கடவுள் என்று ஒரு பிம்பத்தை வைத்து அதை நம்பி அதுதான் நடக்குது, கடவுள் தான் இதை நடத்துகிறார் அப்படின்றத அவங்க நம்பிக்கையாக வச்சுருந்தாங்க. அதனால தான் ஆங்கிலத்தில் வந்து ஒரு சொற்றொடர் இருக்குது, காட் ஆஃப் தி கேப்ஸ். கேப்ஸ் அப்படின்னா என்னால் ஒரு விஷயத்தை அறிய முடியாது, எனக்கு வந்து ஒரு கேப் நடக்குது, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அறியாமையை நான் அந்த இடைவெளியை அடைப்பதற்காக நான் என்ன பண்ணுறேன், கடவுளை வைக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ நியூட்டன் வந்து சொல்கிறாரு, எனக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு ஈர்ப்பு விசை நடக்கிறது. அந்த ஈர்ப்பு விசை எப்படி நடக்கிறது, ஒரு மேஸ் M1 M2 இருக்குது, அது வந்து R டிஸ்டன்ஸில் இருக்கும்போது F ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நியூட்டன்ட்ட வந்து இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்வார், அதுக்கு அவருக்கு விடையே தெரியாது, எப்படி நடக்குதுன்னு மட்டும்தான் அவரால் சொல்ல முடியும், ஏன் நடக்குதுன்றதுக்கு தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், காட் கடவுள் தான் இதை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட் ஆஃப் த கேப்ஸ், எப்பெல்லாம் ஒரு இடைவெளி என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடைவெளி இருக்கோ எனக்கு தெரியலையோ, அந்த இடங்களில் மனிதன் என்ன பண்ணால் அந்த இடத்துல கடவுள்ன்ற ஒரு உருவத்தை உருவாக்கி அதை அதன் மூலமாக வளரான்றது விஞ்ஞானிகளோட நம்பிக்கை, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட நம்பிக்கை. இந்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2300 வருடங்களுக்கு முன்னார், அதாவது கிமு 300 அரிஸ்டார்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி இருந்தார். அரிஸ்டாட்டில் மாதிரி அப்பெல்லாம் விஞ்ஞானிகள்னு சொல்ல மாட்டாங்க, தத்துவ ஞானிகள், தத்துவம் பேசுகிறவங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வானத்தில் நடக்கிற சில விஷயங்களை அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, சந்திர கிரகணம் நடக்குது. சந்திர கிரகணம் அப்போ என்ன நடந்தது, ஏதோ ஒரு பேய் ஏதோ முழுங்கிருது, நம்ம மேலே கடவுள் கோபமாக இருக்குது, அதனால் நிலாவை எடுத்துட்டாரு, இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, சந்திர கிரகணம்ன்றது ஒன்றும் கிடையாது, சூரியன்லேருந்து ஒளி வருது, நம்ம பூமியை வந்து குறுக்க போது நம்ம பூமியோட நிழல் அதில் படுறனால சூரியன் சந்திரன் காணாமல் போயிருது, இதுதான் சந்திர கிரகணம். இதே மாதிரி தான் என்னது, சூரிய கிரகணம், சூரிய கிரகணம் வந்து நம்மளுடைய நிலவோடைய நிழல், அதனால சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்குது, சந்திர கிரகணம் நடக்குது. இவர் படம் வரைஞ்சி அறிவியல் பூர்வமாக யோசிக்க ஆரம்பிக்கிறது அரிஸ்டார்கஸ். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 2300 வருடங்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு தேதியில் யாராவது சந்திர கிரகணம் எப்படி நடக்குது, சூரிய கிரகணம் எப்படி நடக்குதுன்னு தெரியலைன்னா, தயவு செய்து மக்கள் தெரியாதவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வைங்க. ஏன்னா இதை கண்டுபிடிச்சது 2300 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம இன்றைக்கி அறிவியல் யுகத்தில் இதை தெரியாமல் இருக்கவே கூடாது. ஸோ இப்போ இந்த அரிஸ்டார்கஸ் என்னென்னா, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பற்றி மட்டும் சொல்லலை, இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த லெவலில் போகிறாரு. அப்போ இருக்க நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம பூமி தான் நம்ம ஸ்பெஷலானவங்க, நம்ம விசேஷமானவங்க, நம்மளை சுற்றி தான் முழு பிரபஞ்சமே சுற்றுது. அதை வேற என்ன சொல்கிறாரு, இல்லை நம்ம பூமி வந்து மையப்பகுதி இல்லை, நம்ம வந்து நம்மளும் ஒரு கோல் தான், நம்ம வந்து ஒரு சூரியன் மாதிரி ஒரு நட்சத்திரத்தை சுற்றுறோம்.
அதே மாதிரி நம்ம தூரத்தில் பார்க்குற நட்சத்திரங்கள்லாம் நம்ம சூரியன் மாதிரி தான். அப்போ என்ன நம்பிக்கை அப்படின்னா, ஒரு விண்வெளின்றது வந்து ஒரு பளிங்கு மாதிரி ஒரு கல், அந்த கல்லில் அங்கங்கே சின்ன சின்ன கீரல் இருக்குது, அந்த கீரல் தான் நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அரிஸ்டார்க்கஸ் என்ன சொல்கிறார், அதெல்லாம் கீரல்கள், அந்த நட்சத்திரங்கள்லாம் நம்ம சூரியன் மாதிரி மிகப்பெரியது இப்படின்னு சொல்லி அதை தத்துவமாக சொல்கிறாரு. இது அப்படியே படிப்படியாக வந்து இந்த தத்துவ ஞானிகளை விஞ்ஞானிகளாக மாறுறாங்க. ஏன் விஞ்ஞானிகளுக்கும் தத்துவ ஞானிகளுக்கும் என்ன அப்படின்னா, தத்துவ ஞானிகள் வந்து இதை வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சொல்ல மாட்டாங்க, அப்படியே திட்டம் போட்டு என்ன நடக்குது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து இது நான் வந்து அறிவியல் பூர்வமாக சொல்கிறேன் அப்படின்றது, விஞ்ஞானிகள் என்ன சிஸ்டமேட்டிக் லாஸ், விதிகளை எழுதுவாங்க. இந்த மேஸ் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இந்த ஸ்பீடில் போச்சுன்னா, இது இது வந்து தத்துவ, இது வந்து விஞ்ஞான விதிகளோட, அறிவியல் விதிகளோடு எழுதும் போது இவங்கெல்லாம் விஞ்ஞானிகள் ஆகிறாங்க. ஸோ இந்த படிப்படியாக இந்த மக்கள் சிந்திக்க சிந்திக்க இந்த விஞ்ஞான வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய என்ன பண்ணுது, விஞ்ஞான விதிகள் உருவாகுது. இந்த விஞ்ஞான விதிகள் உருவாகிறதுல தான் இப்போ நியூட்டன் சொல்கிறார் m1 m2 r² அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு எடுத்துக்காட்டு மீண்டும் எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ நியூட்டன் சொல்கிறாரு, இப்போ நான் ஒரு கிரிக்கெட் விளாட்றேன், கிரிக்கெட் விளாடும்போது பந்தத்துக்கு நான் மேலே எறிகிறேன், என்னோட கை எந்த ஆங்கிளில் எரியுது, நான் எவ்வளோ வேகத்தில் எறிகிறேன் அப்படின்றத நான் கணக்கு பண்ணேன்னா, நான் நியூட்டனோட விதி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நியூட்டன் லா இந்த அறிவியல் விதியை நான் போட்டேன்னா, இந்த பந்து எவ்வளோ ஹைட்டுக்கு போகும், எவ்வளோ நேரம் கழித்து இது கீழே விழுகும், இந்த நேரத்தில் எந்த இடத்துல இருக்கும், இந்த நொடிக்கு அப்புறமா எங்கே போகும், எவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்றத கூட என்னால் நியூட்டன் விதியை வச்சு கால்குலேட் பண்ண முடியும். இந்த விதியை வச்சு கால்குலேட் பண்ணும்போது இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு, எல்லா இதுவுமே இப்போ நான் ஒரு பந்தை தூக்கி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் யார் வந்து அதை தடுக்கவே முடியாது. இந்த விதி பிரகாரம் இந்த இடத்துல போய் விழுகுதுன்னா அந்த இடத்துல போய் விழுக தான் செய்யும். ஏன் அப்படின்னா, இந்த பந்து வந்து இந்த விஞ்ஞான விதி, இந்த அறிவியல் விதி, சயின்டிஃபிக் லாஸை தான் ஃபாலோ பண்ணும். இதற்கு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தேவையில்லை. இதில் இன்னும் ஆச்சரியமான என்னென்னா, ஒரு சின்ன பந்துக்கு நான் போகிற நியூட்டன்லா என்னுடைய நிலவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த லாவை நான் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஒரு மனிதன் விதித்த விதி கிடையாது. இப்போ நீ மனிதன் சொல்கிறான்ல, தம்பி நீ இதை தப்பு பண்ணினா உனக்கு வந்து இந்த தண்டனை அப்படின்னா, ஏழைக்கு ஒரு விதி, பணக்காரனுக்கு ஒரு விதி, படித்தவனுக்கு ஒரு விதி, படிக்காதவனுக்கு ஒரு விதி, இந்த ஊருக்காரனுக்கு ஒரு விதி, இன்னொரு ஊருக்காரனுக்கு விதி, இந்த நாட்டுக்காரனுக்கு ஒரு சட்ட விதி, இன்னொரு நாட்டுக்காரனுக்கு ஒரு சட்ட விதி, அதெல்லாம் கிடையாது. அறிவியல் விதி, சயின்டிஃபிக் லாஸ், ஃபிசிக்கல் லாஸ் இஸ் யூனிவர்சல். இந்த பிரபஞ்சத்துக்கே நான் ஒரு சின்ன கோலிக்குண்டுக்கு என்ன என்னுடைய சயின்டிஃபிக்கலாக வேலை செய்தோ அதுதான் என்னுடைய சூரியன், இந்த கேலக்ஸி, இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த இதே லா அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. அது வந்து முதல் பிரேக் த்ரூ விஞ்ஞானிகள் கொண்டு வராங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே விதிப்படி தானே நடக்குது, இதில் எதுக்கு கடவுள்? ஒரு சூரியன் சுற்றுதுப்பா, ஒரு சந்திரன், சாரி சந்திரன் சுற்றுதுப்பா, இல்லைன்னா என்னோடய பூமி சுற்றுதுப்பா, இது எது விதிப்படி சுற்றுது, நியூட்டன் விதிப்படி சுற்றுதுப்பா, இதில் யார் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு கல்லை தூக்கி போடுறேன், இந்த கல் வந்து நியூட்டன் விதிப்படி கீழே விழுந்துருப்பான், இந்த கல் டபக்குன்னு ரைட்டில் போகிறதுக்குள்ள லெஃப்டில் ஆந்த வேலை திரும்பி திரும்பி யூட்டன்லாம் போடாதுப்பா, இது என்ன விதியோ அதுதான் நடக்கும் அப்படின்னு விதி பிரகாரம் நடந்துச்சுன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு எதுக்கு கடவுள்? இது வந்து முதல் கேள்வி. அப்போ என்ன பண்ணாங்க, எதிர்கேள்வி கேட்குறாங்க, தம்பி நீ சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம், எல்லாமே விதி பிரகாரம் தான் நடக்குது, இந்த பிரபஞ்சம் ஆரம்பிச்சிச்சுல இந்த ஆரம்பம் யார் கொடுத்தது? அது கடவுள் வேணும்ல. இப்போ திருப்பி விஞ்ஞானிகள் வராங்க, இதுக்கும் நாங்கள் ஆன்சர் சொல்கிறோம் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி ஒருவேளை கடவுள் வந்து ஒரு கீ கொடுத்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை கீ கொடுத்து ஆரம்பித்து விட்டார், விட்டதுக்கப்புறமா இந்த விதிகள் எல்லாம் அவர் எழுதி வச்சிட்டாரு, இந்த பிரகாரம் தான் நடக்கணும் அப்படின்னு, அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த கீ கொடுத்தது யார்? இந்த கடவுள் தான். இந்த கீ கொடுத்துட்டு கடவுள் என்ன பண்ணார்ல, அதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணலை, அந்தந்த விதி பிரகாரம் அது எது நடக்கட்டும், இந்த சூரியனாக இருக்கட்டும், இந்த சந்திரனாக இருக்கட்டும், இல்லைன்னா தூரத்தில் இருக்கிற நட்சத்திரங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா பிளாக் ஹோலாக இருக்கட்டும், எல்லாமே விதி தான், அந்த விதி பிரகாரம் நடக்கட்டும், நான் அதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்டு, உனக்கு என்ன கேள்வி, யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா கேள்வி, அதுக்கும் நாங்கள் விடை தேடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தியாலஜியன்ஸ் அவங்க நான் என்ன சொல்கிறாங்க, இது உன்னுடைய கேள்வியே கிடையாது, இது உன்னுடைய கேள்வி சம்மந்தப்பட்ட கிடையாது, உன்னுடைய அறிவியல் மட்டும் பாரு, இது கடவுள் நம்பிக்கையிலேயே உலகத்தை இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்குறதுன்னு போட்டு குழப்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கடவுளுக்கு எதிரானவன் கிடையாது, எல்லாரும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வெர்சஸ் காட், கடவுளும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் போட்டி போடுறாங்க, இவரா அவரா, கடவுளா ஹாக்கிங்கா, இப்படிலாம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, கடவுளுக்கும் எனக்கும் எந்த கோபமும் கிடையாது, நான் வந்து கடவுளை இதை ஆதரிக்கவோ இல்லை எதிர்க்கவோ என்னோடய வேலை கிடையாது, என்னுடைய வேலை என்னன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது, இதன் பின்னாடி இருக்க விதி என்ன அப்படின்ற தேடல் மட்டும்தான் என்னோட தேடல். இந்த தேடலில் கடவுள் என்ற ஒரு ஆள் இருக்கும்போது அதையும் தேட வேண்டியது என்னுடைய அறிவியலோட கடமை. அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்பவர் இந்த விதிகளின் உருவம் தான் கடவுள்,
என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளை தேடுவது என்பது ஒரு விதியை தேடுவது. நான் வந்து இப்போ ஒரு செடி வளருது, செடி வளரும் போது இப்போ கடவுளை அறிவியல் நம்பாதவங்க என்ன நினைப்பாங்க, இது கடவுள் வளர வைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, இந்த செடி வளர்றதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் விதி இருக்கும், அந்த விதியை நான் தேடுவேன். அந்த விதியை நான் தேடுவதன் மூலமாக நான் என்ன பண்ணுவேன், கடவுளை தேடுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்பவர் தனிப்பட்ட முறையில், கால் கை உடஞ்சி போச்சு அதுக்கு கடவுளா, இல்லை கால் தடுமாறிக்கல் வந்து அதுக்கு கடவுளா, இல்லை என்ன காசில் வந்து அதுக்கு கடவுளா அப்படின்னு பர்சனல் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விதியை உருவாக்கியவர் கடவுள். இதை தான் ஐன்ஸ்டைன் சொன்னார். ஐன்ஸ்டைன் வந்து என்ன சொன்னார்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் அ பர்சனல் காட், தனிப்பட்ட கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்த பிரபஞ்சம் ஒரு ஆர்டர் பிரகாரம் இயங்குகிறது, ஒரு சட்ட திட்டங்களுக்குள் இயங்குகிறது, அந்த சட்ட திட்டங்கள் தான் கடவுள், கடவுளின் உருவம் அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொன்னார். அதை தான் நானும் நம்புகிறேன். அதனால் என்னுடைய தேடல் பிரகாரம் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்றது தேடலில் கடவுள் இருக்கனால, கடவுள் இருக்காரா இல்லையன்றதை தேடலும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. அதனால் அந்த ஆன்மீக நம்பிக்கை அவங்க எதிர்த்தாலும் கூட ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த தேடலாம் தொடங்குறாரு. இப்போ கேட்ட கேள்வி என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது. இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரபஞ்சம் எதுவுமே இல்லாதனுங்க, நத்திங்கிறதுலேருந்து பிரபஞ்சம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஒன்றுமே இல்லாத நத்திங்கிறது இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எம்டினஸ். இந்த ரூமில் நத்திங் இஸ் டிஃப்ரெண்ட், அட்லீஸ்ட் இந்த ரூமாவது இருக்குது, இந்த ரூமுக்குள்ளே நத்திங். ஆனால் பிரபஞ்சம் ஆரம்பத்தில் நத்திங்கிறது லிட்ரலி நத்திங், ரூம் கூட கிடையாது, இந்த இடமே கிடையாது. அது வந்து திங்க் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும், அது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். அதை வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, த யூனிவர்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் நத்திங். அந்த புக்கில் அவர் எழுதுறாரு, த யூனிவர்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் நத்திங், லிட்ரலி நத்திங், ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கு அவர் எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு மூன்று முக்கியமான காரணங்கள் தேவை. ஒன்று ஆற்றல் எனர்ஜி, இன்னொன்று மேஸ், நம்ம பார்க்குற பொருள்கள், என்னோடய வெயிட்டாக இருக்கட்டும், ஒரு கல்லாக இருக்கட்டும், இந்த நிலா நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாமே இருக்கட்டும், இதெல்லாம் மேஸ், இந்த நிறை எனக்கு தேவை. இதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும்ல, அந்த இடத்துக்கு என்ன தேவை, ஸ்பேஸ் எனக்கு தேவை, அந்த ஸ்பேஸ் தேவை. இதுதான் மூணு தேவை. ஒன்று என்னது, ஆற்றல் எனர்ஜி, இன்னொன்று வந்து மேஸ் நிறை, இன்னொன்று வந்து ஸ்பேஸ். ஸ்பேஸ்ன்றது இடம் வெளி. இது மூணு இருந்தால் ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கிடலாம். இந்த மூணு எப்படி உருவாயிருக்குன்றதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மேஸ் எனர்ஜி. ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறார், ஈஸிக்கல் டு எம்சி ஸ்கொயர். அப்படின்னா என்னது, எனர்ஜியும் மேஸும் ஒன்று, ஆற்றலும் நிறையும் ஒன்று. நீங்கள் ஆற்றல் எப்படின்னு கண்டுபிடிச்சா நிறைய கண்டுபிடிச்சலாம், நிறைய கண்டுபிடிச்சா ஆற்றலும் கண்டுபிடிச்சலாம். இப்போ மூன்று இன்க்ரீடியன்ஸ் என்ன ஆயிடுச்சு, ரெண்டாயிருச்சு. என்னென்ன, எனர்ஜி அண்ட் ஸ்பேஸ். மேஸ் காணாமல் போயிடுச்சு, ஏன், மேஸ் தான் என்னது, மேஸ் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. இப்போ எனர்ஜி அண்ட் ஸ்பேஸ் இது எப்படி உருவாச்சு, இது எப்போ உருவாச்சு, பிக் பேங், பெரிய வெடிப்பு, பிக் பேங் அப்படின்னு சொல்கிறோம்ல. நான் என்னோட பியூட்டிஃபுல்லான வீடியோ போட்டேன், வாட் ஹேப்பன் பிஃபோர் த பிக் பேங், வாட் ஹேப்பன் டூரிங் த பிக் பேங், வாட் ஹேப்பன் ஆஃப்டர் த பிக் பேங் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பிக் பேங் நடந்த போது தான் என்னது, எனர்ஜி உருவாச்சு. நம்ம ஒரு சூரியன்லேருந்து பார்க்குறோம்ல ஆற்றல், நம்ம ஒரு ஸ்டவ்வை போய் ஆன் பண்ணால் என்ன ஆகும், ஒரு ஹீட் எனர்ஜி வருதுல, இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த ஆற்றல் உருவாச்சு, எப்போ உருவாச்சு, பிக் பேங் டைத்தில் உருவாச்சு. இந்த ஆற்றல் என்ன பண்ணிடுச்சு, அப்படியே அந்த ஸ்பேஸை தள்ளிடுச்சு. சரி, இப்போ கேள்வி கேட்குறாங்க, சார் எப்படி சார் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் நத்திங், எப்படி எனர்ஜி ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து வரும் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். தம்பி, நீ நினைக்கிறது, நீ பார்க்குறதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ சூரியன்லேருந்து வருது ஒரு ஆற்றல், அதை நீ பார்க்குறது பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ ஒரு அடுப்பு ஆரம்பிக்கிறீங்க, அதுலேருந்து வரது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்க, அதில் ஒரு எனர்ஜி வருதுன்னா இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி, நீங்கள் பார்க்குற எனர்ஜி. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அதே அளவு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. எவ்வளோ இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி, அதே அளவு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன இருக்குது, பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவி இருக்குது, ஸ்பேஸ் ஃபுல்லாக பரவி இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்தா என்னது, ஜீரோ. இந்த ரெண்டும் சேர்ந்துருந்தால் ஜீரோ. அதனால என்ன இருக்குது, ஜீரோலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் க்ரியேட் ஆகிருக்கு. பிக் பேங் எனர்ஜியை க்ரியேட் பண்ணிச்சு, எதுலேருந்து எனர்ஜி க்ரியேட் பண்ணிச்சு, ஜீரோலேருந்து. த பிக் பேங் க்ரியேட்டட் எனர்ஜி ஃப்ரம் நத்திங், ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து எனர்ஜியை உருவாக்கியிருக்கு. எப்படி அதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக அவரை எப்படி ப்ரூவ் பண்ணுறாருன்னா, நம்ம பார்க்குறதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம பார்க்காத நம்ம இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவி இருக்கிறது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. ஒரு ரோடு இருக்குது, தட்டையாக ஒரு ரோடு இருக்குது, ஃப்ளாட்டாக ஒரு ரோடு இருக்குது. இந்த ரோட்லேருந்து என்ன பண்ணுறேன், நான் ஆழமாக தோண்டிக்கிட்டே இருக்கேன், தோண்டி தோண்டி மண்ணை குமிச்சு நான் மண்ணை என்ன பண்ணுறேன், ஒரு கோபுரம் மாதிரி உயர்த்திடுறேன். இந்த கோபுரம் தான் என்னோடய பாசிட்டிவ் எனர்ஜி. ஆனால் இந்த ரோட்டில் என்ன நடந்திருக்கு, பள்ளம் உருவாகியிருக்கு. நான் எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு கோபுரம் உருவாக்கணும்னோ அதே அளவு பள்ளத்தில் கோபுரம் என்ன இருக்குது, கீழே போயிருக்கு. நான் பார்த்த இந்த கோபுரம் பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த பள்ளம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி.
என்னுடைய ரோட்டில் எதுவுமே இல்லை, நத்திங். இந்த நத்திங்லேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணிட்டேன். எப்படி க்ரியேட் பண்ணேன், ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வச்சு நான் பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணேன். இது ரெண்டையும் நான் திருப்பியும் அதில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் ஐ கெட் நத்திங். இதை தான் வந்து சயின்டிஃபிக் லாஸ், இது எல்லாமே சயின்டிஃபிக் லாஸ் சொல்லுது, இந்த விதி பிரகாரம் சொல்லுது. அப்போ என்ன சொல்கிறார் அவர், த பிக் பேங் க்ரியேட்டட் எனர்ஜி ஃப்ரம் நத்திங். இப்போ ஒரு கேள்வி, இப்போ ஒரு டக்குன்னு இப்படி வரணும்ல, ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல, ஒருத்தவன் இப்போ வெட்டி போட்டால் தானே கோபுரம் வரும். இப்போ இந்த வெட்டி போட்டவனுக்கு ஆள் வேணும்ல, இது வந்து ஒரு ஒரு யாராவது நடத்தணும்ல, இதை அந்த எனர்ஜியை க்ரியேட் பண்ணணும்ல, அதுக்கு யார் காரணம் அப்படின்னு வரும்போது இப்போ தான் என்ன பண்ணுறார் அவர், ஆரம்பத்தில் யூனிவர்ஸ் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருந்திருக்கும். நான் என்னோடய முந்தின வீடியோவில் சொன்னேன், யூனிவர்ஸ் ஷுட் பி ஸ்மாலர் தென் ஏ ப்ரோட்டான். நம்ம ஒரு அணு என்பதே மிக மிக சின்னது, 10^-10, ஒரு ஆங்ஸ்ட்ராங், இன்னும் 10^-10 மீட்டர், ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த அணுக்குள்ளே ஒரு அணு கரு இருக்கும், நியூக்ளியஸ், அது அணுவை கூட சின்னது. அந்த அணு கருக்குள்ளே என்ன இருக்குது, ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்குது. அந்த ப்ரோட்டானை கூட சின்னதாக இருந்திருக்கும் நம்ம பிரபஞ்சம். இப்போ இந்த சின்ன டைனியாக இருக்கிறத பற்றி படிக்கிற சயின்ஸ் என்னது, குவாண்டம் தியரி. இந்த குவாண்டம் தியரி என்ன சொல்லுதுன்னா, எ பார்ட்டிக்கல் கேன் அப்பியர் இன் ரேண்டம், திடீர்னு ஒரு பார்ட்டிக்கல் ஒரு காலியாக இருக்க இடத்துல வரும். இதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லுது. இப்போ என்னது, திருப்பி ஒரு சயின்டிஃபிக்லா. ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்லாம் என்ன சொல்லுச்சு, எனக்கு எனர்ஜி தேவை, எனர்ஜியிலேருந்து என்ன தேவை, எனர்ஜியை நான் உருவாக்கணும்னா எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து நான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணலாம். இப்போ எப்படி க்ரியேட் பண்ணலாம், யாராவது வேணுமா அப்படின்னா, அடுத்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்னது, குவாண்டம் தியரி என்ன சொல்லுது, யாருமே தேவையில்லை, திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பபுள் மாதிரி வரலாம். இது குவாண்டம் தியரி சொல்லுறது, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு இடத்துல, ஒரு இடத்துல திருப்பி பாருங்கள், ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு பாப் ஆயிடுச்சு. அந்த பாப் அவுட்லேருந்து எனர்ஜி பூம் அப்படி வெடிச்சு, வெடிக்கும் போது எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ஆகுது, பாசிட்டிவ் எனர்ஜியாக பண்ணும்போது ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள், கோள்கள், நம்ம தூரத்தில் பார்க்குற கேலக்சி, ஸ்டார்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம சா சன் எல்லாமே பார்க்குறோம்ல, இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி. ஆனால் அந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவி இருக்குது என்னென்னா, நெகட்டிவ் எனர்ஜி. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, இட் கம்ஸ் ஃப்ரம் நத்திங். இதுக்கு என்ன சொல்கிறது, குவாண்டம் லாஸ். இந்த குவாண்டம் லாஸ் வந்து இதை சொல்லுது. இப்போ அடுத்த கேள்வி, இந்த ப்ராசஸ் எல்லாமே எப்போ நடந்தது, இந்த ப்ராசஸ் எது எந்த ப்ராசஸ் இது ஆரம்பித்தது, இப்போ குவாண்டம் லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த குவாண்டம் தியரி ஆரம்பித்தது யார், ஆரம்பத்தில் என்னது, இந்த உலகம் எப்படி இயங்குன்றதை ஆரம்பித்தது யார், அதுக்கப்புறமா இந்த எனர்ஜியை கொண்டு வந்தது யார், இந்த யூனிவர்ஸ் ஆரம்பித்தது யார், இப்போ இந்த யூனிவர்ஸ் குட்டி குட்டியாக ப்ரோட்டானாக இருக்குது, இந்த ப்ரோட்டான் அதான் வந்துருச்சுன்னு சொல்கிறோம், இந்த குவாண்டம் லாஸ் இந்த குவாண்டம் தியரியை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ தான் சொல்கிறாரு. நம்ம மனசில் எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கணும்னா இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கணும். இப்போ நான் 10 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னா, 10 மணிக்கு இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னா, 9 மணிக்கு இட்லி சுட்டிருக்கணும். 9 மணிக்கு இட்லி சொன்னால் என்னது, 7 மணிக்கு நான் எந்திரிச்சிருக்கணும். 7 மணிக்கு எந்திரிச்சு நான் என்ன மாவு அரைச்சிருக்கணும், மாவு என்ன என்ன முந்தின நாளில் மாவு அரைச்சிருக்கணும். இது வந்து முந்தின எத்திங் தட் ஹேப்பன்ஸ், இந்த டைமில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த டைமுக்கு முன்னாடின்றது நம்மளுடைய நம்பிக்கை. அப்படி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அவர் பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், ஒரு ஆறு ஓடுது, ரிவர் ஓடுது, ரிவரில் என்ன பண்ணுது, தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணி எங்கேருந்து வந்தது, மலையிலேருந்து வந்தது. மலை எப்படி வந்தது, சூரியன் ஆவியை நீரை ஆவியாக்கி நீராவியாக்கி அதுலேருந்து வந்து. இப்போ சூரியன் எப்படி உருவாகுது, சூரியன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன தேவை, ஹைட்ரஜன் தேவை. ஹைட்ரஜன் எங்கே, பிக் பேங். அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய இதை எடுத்துக்கிட்டால், ஒவ்வொன்றா போனோன்னா நம்மளுடைய உடம்புல இருக்க ஆட்டம் இதெல்லாம் எங்கே, திருப்பியும் பிக் பேங். ஸோ எல்லாமே ஆரம்பத்தில் பிக் பேங்கில் போய் நிற்கிது. இந்த பிக் பேங்கிலேருந்து தான் இந்த குவாண்டம் லாஸ் பூம் நான் சொன்னேன்ல, இட் பாப்ஸ் அவுட் ஆஃப் நத்திங். ஒரு எண்ணும்லாம் இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு ப்ரோட்டான் சைஸில் இருக்கு, பிக் பேங்னு வெடிச்சு பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவிடுச்சு. அந்த பிக் பேங்க்லேருந்து நம்மளுக்கு ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ கேள்வி என்னன்னா, பிக் பேங்கை ஆரம்பித்தது யார், இந்த பிக் பேங் வந்து குவாண்டம் லாஸ் பிரகாரம் நடக்கட்டும்னு வச்சுக்கலாம், குவாண்டம் தியரி பிரகாரம் நடக்கட்டும் வச்சுக்கலாம், இந்த குவாண்டம் தியரியை ஆரம்பித்தது யார் அப்படின்றதான் கேள்வி. இப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த டைம் நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி விஷயத்தை இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு ரிலேட்டிவிட்டி, ஐன்ஸ்டைன் ரிலேட்டிவிட்டி பிரகாரம் என்னென்னா, ஒரு இடத்தில் ரொம்ப ரொம்ப கிராவிட்டி அதிகமாக இருக்கும்போது இந்த டைம் வில் ஸ்லோ டவுன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா, நான் இப்போ நிற்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வாட்சை வச்சேன்னா, என்னோடய தலைப்பகுதியில் நான் வாட்சை வச்சேன்னா, என்னோடய கிளாக் வந்து வேகமாக ஓடும், அதாவது நார்மலாக ஓடும். என்னுடைய காலில் வச்சா
கிளாக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும், ரொம்ப ரொம்ப கம்மியாக, பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஸ்லோவர், அதாவது 1 பில்லியன்த் ஆஃப் டைம், 1 ட்ரில்லியன் ஆஃப், ரொம்ப 0.00 செகண்ட் அவ்வளோ ஸ்லோவாக வரும். நான் என்னுடைய கிராவிட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து கிளாக் வந்து ஸ்லோவாக வரும். இது நான் வந்து நீங்கள் டைம் ட்ராவல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்னென்னா, ஒரு இப்போ நான் என்னுடைய பூமியில் இருக்கேன், பூமியில் இருக்கும்போது என்னுடைய கிளாக் வந்து ஸ்லோ கிளாக் வந்து சுற்றுது. இதே இதை நான் சூரியனுக்கு போனேன் என்னாகும், என்னோடய கிளாக் மெதுவாக சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ வந்து நான் பிளாக் ஹோல் கிட்ட போனேன் என்னாகும், ரொம்ப ஸ்லோவாக சுத்தமாகும். பிளாக் ஹோல் குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய கிளாக் வந்து நின்றும். நான் தான் என்னோட முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன், அட் த டிப் ஆஃப் அ பிளாக் ஹோல், அந்த பிளாக் ஹோலுடைய டிப்பில் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த சிங்குலாரிட்டியில் த டைம் வில் ஸ்டாப், டைம் வில் நாட், அந்த டைம் வந்து மூவே ஆகாது, டைம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அந்த இடத்துல ஸ்பேஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், டைம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், பிகாஸ் ஸ்பேஸ் அண்ட் டைம் கம்ஸ் டு எண்ட், அந்த இடத்துல டைம் ஓடாது. வாட்ச் உடஞ்சி போச்சு இல்லை, வாட்ச் நல்லா இருந்தாலும் கிராவிட்டி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பிரகாரம், ஐன்ஸ்டைன் சொன்னது பிரகாரம், இந்த கிளாக் வில் டிக் ஸ்லோலி ஸ்லோலி. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகிற மூவிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து ஒருத்தவங்க போயிட்டு வருவான், அவனுடைய கிளாக் மூவ் ஆகவே போது ஆனால் வயசாகவே மாட்டான். அதே மாதிரி என்னது, பிரபஞ்சம் ஆரம்பித்த போது கிளாக்கு ஓடாது, அந்த இடத்துல வந்து கிளாக்கே கிடையாது. டைம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிஃபோர் த பிக் பேங், பிக் பேங் நடந்த போது தான் டிக்கே ஆரம்பிச்சிருக்கு டைமு. பிக் பேங் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளாக் டிக்கே நடக்கல, த டைம் டிட் நாட் எக்ஸிஸ்ட் பிஃபோர் த பிக் பேங். பிக் பேங் முன்னாடி டைம் இல்லாட்டினா அங்கே யார் இருப்பார், அங்கே யார் ஆரம்பிக்கணும், இருந்தால் தான் அது ஆரம்பிக்கிறது. இதுதான் விஞ்ஞானிகளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட நம்பிக்கை, பிக் பேங்கு தான் ஆரம்பம், பிக் பேங்கு தான் இந்த பிரபஞ்சத்தின் ஸ்பேஸ், ஒரு வெடிச்சு ஒரு பிரபஞ்சம் உருவான ஸ்பேஸ் ஆரம்பம், அங்கேருந்து தான் என்னோடய கிளாக் மூவ் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ 12 மணிக்கு என்னோடய சாப்பாடு ரெடியாக இருந்தது அப்படின்னா நான் என்ன நினப்பேன், 11 மணிக்கு எவனோ சமைச்சிருக்கான்னு நினப்பேன். 11 மணியே இல்லைப்பா, நாளே எனக்கு 12 மணிலேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது, என்னுடைய வாழ்க்கையே 12 மணிலேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது, இந்த பிரபஞ்சமே 12 மணிலேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ திடீர்னு சாப்பாடு வந்துச்சு அப்படின்னா, இந்த சாப்பாடு திடீர்னு வந்திருக்கு, 12 மணிக்கு திடீர்னு சாப்பாடு வந்திருக்கு, ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு தெரியாது. ஆனால் சயின்டிஃபிக் லாஸ் என்ன சொல்லுது, எல்லாமே சாத்தியம், எதுவுமே இல்லாத இடத்தில் 12 மணிக்கு சாப்பாடு வந்த மாதிரி, எதுவுமே இல்லாத இடத்தில் திடீரென்று ஒரு புரோட்டானை கூட ஒரு சின்ன பகுதி திடீரென்று வெடித்தது, அதுதான் பிக் பேங். அந்த பிக் பேங் வெடிக்கும் போது என்னுடைய கிளாக் 12:01 ஆகுது, 12:02 ஆகுது, அப்போலேருந்து கிளாக் பிகினிங் தான். நம்ம இன்னைக்கு 1380 கோடி, 13.5 பில்லியன் இயர்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்தோடைய இந்த வயசில் வந்து நிற்கிறோம். இதுக்கு முன்னாடி அந்த 1380 கோடி வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி டைம்ன்றதே ஒன்று இல்லை, டைம்ன்றது ஒன்று இல்லாட்டினா அங்கே கடவுளே இல்லை, அந்த கடவுள் இல்லாட்டினா நான் வந்து கடவுளை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் எல்லாத்தையுமே இந்த அறிவியல் வீதிகள் மூலமாகவே நான் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறார். இதுதான் அந்த சாப்டர் முடிக்கிறாரு, அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இறந்து போனார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் மிகப்பெரிய விஞ்ஞானி, இது வந்து என்னுடைய கருத்து, இப்போ நான் சொல்கிறது, ஸ்டீஃபன் ஹாக்கிங் மிகப்பெரிய விஞ்ஞானி அப்படின்னு அவரே சொல்லிட்டாரே அப்படின்லாம் கிடையாது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிட்ட வேலை பார்த்த மிக ஃபேமஸான ஸ்டூடெண்ட் டான் பேஜ்னு சொல்லிட்டு, அவர் வந்து கனடாவில் ஒரு சர்ச்சில் ஒரு பாதிரியாராக இருக்கார். டான் பேஜும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மிக நெருங்கிய ஒரு ஸ்டூடெண்ட் வாத்தியார் ரிலேஷனை விட ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷனாக இருந்தவங்க, அவரும் இவங்களும் சேர்ந்து 8 ஆய்வுக்கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, அதனால் நானும் நம்பலைன்னு சொல்லலை. இது வந்து அவங்கவருடைய நம்பிக்கை. அவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவியல் மூலமாக, நம்ம சொல்கிறோம்ல கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு, இந்த இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடவுள் இல்லைன்றதை நான் நிரூபிக்கணுன்றதுக்காக அவர் எல்லா அறிவியல் கோட்பாடுகளையும் எடுத்து திரும்ப திரும்ப அவருடைய நம்பிக்கையின் மேலே அவர் வந்து இந்த எல்லா அறிவியலையும் புகுத்துறாரு. இது வந்து ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்கலாம். நான் தனிப்பட்ட முறையில் மீண்டும் சொல்கிறது, எனக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளது. ஏன் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதிலாக நிறையாவே எழுதியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான புக்கு நான் படித்தது பார்த்திங்கன்னா ஜான் லெனக்ஸ்ன்னு சொல்லிட்டு, காட் ஆர் ஹாக்கிங் ஹூஸ் டிசைன் இட் இஸ் எனிவே, கடவுளா இல்லை ஹாக்கிங்கா, யார் இந்த பிரபஞ்சத்தின் டிசைனர், யார் இந்த பிரபஞ்சத்தின் வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான புக்கு எழுதியிருக்கார் ஜான் லெனக்ஸ்னு சொல்லிட்டு, ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட மிக பிரபலமான ஒரு கணித பேராசிரியர். அதனால் ஒரு விஞ்ஞானி அவருடைய நம்பிக்கையில் சொல்கிறாரு, அந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொல்கிறாரு, அதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கலாம் நம்மளுடைய விருப்பம். கடவுள் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டவர், அது அறிவியல் விதிகள் எல்லாத்தையுமே அவரை பற்றி சொல்லணுன்றது அவசியம் இல்லை அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த வீடியோ போட்டிருந்தேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் மீண்டும் சந்திப்போம். ஸோ நான் இந்த வீடியோவை சுருக்கமாக சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் மனிதன் அறிவில்லாமல் இருந்தான்,
அறிவில்லாமல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை அவன் வளர்க்க ஆரம்பித்தான். அறிவியல் வளர்த்த மூலம் அறிவியல் விதிகளை அவன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். இந்த பிரபஞ்சமே அறிவியல் விதிகளின் பிரகாரம் தான் நடக்கிறது என்று அவன் நினைச்சான். அதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படின்ற கேள்வியை வரும்போது, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, அதுக்கு உருவானது காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எனர்ஜியும் ஆற்றலும் ஸ்பேஸும் தேவைன்னு சொன்னால், அந்த எனர்ஜியும் ஸ்பேஸுமே ஒரு எப்போ உருவாச்சு அப்படின்னா பிக்பேங் அப்படின்றத ஒரு இடத்துல உருவாச்சு அப்படின்னு நினைக்கிறான். இந்த பிக்பேங் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அந்த பிக்பேங்கிறது பின் பாயிண்ட்ல இருக்கும்போது அதுக்கு ஒரு அறிவியல் விதியை கொண்டு வரான், அதுதான் குவாண்டம் தியரி. அந்த குவாண்டம் தியரியை வச்சு அவன் பார்க்கும்போது எதுவுமே இல்லாத இடங்களில் ஒரு இடத்துல பாப்பாகும். சரி, இந்த மாதிரி ஒரு இயக்கி நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு வினை நடந்திருக்கணும், ஒரு வினை நடந்தால் தானே அதை இயக்க முடியும் அப்படின்னு அவனை நினைக்கும் போது, அந்த அடுத்த ஒரு அறிவியல் விதி என்ன சொல்லுதுன்னா, எல்லா இயக்கத்துக்கும் ஒரு வினை இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பிக்பேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த நொடி தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்க ஆரம்பிச்சது. அதுக்கு வினை ஒன்று காசாலிட்டி அப்படின்னு ஒரு பின்னாடி, அதுக்கு முந்தின காசே கிடையாது, எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது, காசே கிடையாது அப்படின்றதான் இந்த விஞ்ஞானிகளுடைய நம்பிக்கை. நாம் இரண்டையும் சமமாக கற்றுக்கொள்வோம். எது சிறந்தது நம்ம நினைக்கிறோமோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். நன்றி.